சற்று முன் பரபரப்பு. திமுக ஆட்சிக்கு வந்து ஒரே மாதத்தில் 5000 கோடி ரூபாய் சுரட்டல். சவுக்கு சங்கர் அதிரடி வீடியோ. அதாவது உறவுகளே, உங்க எல்லாத்துக்கும் தெரியும் சவுக்கு சங்கர் அவர்களை பத்தி. அவர் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்கிறாரு. சில நேரத்துல வந்து ஏதாவது சில நேரத்துல சில உண்மைகள் பேசுவாரு. அந்த மாதிரி வந்து நேற்று வந்து சொல்லியிருக்காரு, ஆட்சிக்கு வந்து ஒரு மாசத்திலேயே இந்த அதாவது அண்ணாமலையாவது வந்து இப்ப வந்து 5000 கோடி ரூபாய் சுட்டுன்னு சொல்றாரு. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல 5000 கோடி ரூபாய் சுட்டியிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து வந்து வீடியோ போட்டிருக்காரு. ஏன்னா அப்புறம் அவங்க கட்சியில கட்சிக்காரு தான் அவரு, அதான் உண்மை. அப்புறம் அங்கிருந்து வந்து பல நிகழ்வுகள் அவரே வந்து 5000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப உண்மையா இருக்கும்போது 50000 கோடி ரூபாய் இருக்குமோ? ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து 180000 கோடி ரூபாய் வந்து தூசி மாதிரி தான், அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த 5000 கோடி 50000 கோடி இதெல்லாம் வந்து சாதாரண மேட்ரு இருக்கலாம். சவுக்கு சங்கர் சொல்ற மாதிரி ஒரு மாசத்துல 5000 கோடி, 10 மாசத்துக்கு நான் சொன்ன கணக்கு சரியா போச்சு, 50000 கோடி தானே. அப்புறம் ஆட்சியில் இன்னும் 5 வருஷம் இருக்கணும், சரியா போச்சு, நாடு வந்து நக்கிக்கிட்டு போக வேண்டியது. இப்படி ஆளுகளுக்கு ஓட்டு போட்டா இப்போ ஏற்கனவே வந்து இதுக்கு மேலே இருந்த திமுக ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணி 180000 கோடி ரூபாய் தான் அடிக்க முடிஞ்சுது. இனி இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த 5 வருஷம் இருந்தால் ஒரு மாசத்துக்கு வந்து 5000 ரூபா கணக்கு போட்டு பாருங்க எவ்வளவாகுதுன்னு, கிட்டத்தட்ட 600000 கோடி ஆகும். பரவாயில்ல, இது கழக முன்னேற்றம் தானே, கழகம் நல்லா வந்து முன்னேறணும், நம்ம வாழ்த்துறோம். நன்றி உறவுகளே.